வணக்கம், வெல்கம் டு ஜெயஸ்ரீ பாலன் லேர்ன் ஆஸ்ட்ரோலாஜி. நான் இன்னைக்கு வந்து குரு பெயர்ச்சியை பற்றி உங்களுக்கு இந்த வருஷம் அதை விரிவாக சொல்லலாம்னு நினச்சிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி சில அன்பர்கள் வந்து எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க, போன வருஷம் குரு பெயர்ச்சியும் போது இந்த மாதிரி ஆச்சு, அதனால் இந்த வருஷம் அது மாதிரி எதுவும் ஆகக்கூடாது, அதனால் அதை பற்றினு விளக்கமாக நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நான் விரிவாக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து திதியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கோ, ஈஸியாக புரிய வைக்கிற மாதிரி சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் முதல்ல நான் உங்களுக்கு திதியை பற்றியெல்லாம் விளக்கமாக சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி சப்போஸ் உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும்னா அங்கே jayashreebalan@gmail.com த்ரூ என்னை ரீச் பண்ணலாம். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய ஹெல்ப் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ பகவானையும் வணங்கிட்டு, ஏன்னா இது குரு பெயர்ச்சி, இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதால தான் சாதாரணமாக நான் எல்லாரும் மாதிரி இந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது கிடையாது. பட் இந்த வருஷம் எல்லாருக்கும் அமோகமாக இருக்கணும், இந்த குரு பெயர்ச்சி யாருக்கும் எந்த கெடுதலும் நடந்துடக்கூடாது போன வருஷம் மாதிரி அப்படிங்கிறதுனால வேண்டிக்கிறேன். ரிஷபம் சனினாம் விஸ்வரூபம் அதாபியும் பிரகஸ்பதியும் வரேனியும் தத்ச விதுர்வரேனியும் பருகோ தேவசதிமகி தியோ என பிரச்சோதையார் அப்படிங்கிறது வந்து எல்லா யார் யாருக்கெல்லாம் ஜாதகம் கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்கோ அவள்லாம் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவளுக்கு நல்ல ஜாதகம் வரும். அதனால் அதுக்கப்புறம் குருவை வேண்டிக்கிறேன். தேவானாஞ்ச ரிஷினாஞ்ச குருவும் காச்சன் சமீபம் பக்தி பூதம் துளோகேஷம் தம் நமாமி பிரகஸ்பதி. இப்போ வந்து திதி அப்படின்னு சொல்லணும்னாக்கா ரொம்ப ஈஸியாக சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எப்போ சொல்லுவோம், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படின்னு நம்ம ஏழு நாள், நம்ம வாரத்துக்கு ஏழு நாள். இப்போ இதையே நான் வந்து திதியில் சொல்கிறேன். பிரதம திருதிய திருதிய சதுர்த்தி பஞ்சமி, அதான் இப்படி சொல்லணும். பிரதமங்கிறது சூரியன், வந்து திருதிய அப்படிங்கிறது வந்து ரெண்டாம் நாள் சந்திரன் திங்கக்கிழமை, அடுத்தது வந்து திருதிய அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை, அது வந்து திருதிய நட்சத்திரம் திருதிய திதி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு புதன்கிழமை சதுர்தசி, சதுர்த்தி அன்றைக்கி பண்ணணும், சதுர்த்தசியில் சதுர்த்தி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வியாழக்கிழமை வந்து பஞ்சமி திதி வரும், அதுக்கப்புறம் சுக்ரன் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி உங்களுக்கு சஷ்டி திதி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கு வந்து சப்தமி திதி. ஓகேயா? அப்போது நம்ம என்ன ஆகும், நம்ம முன்னாடி மூதாதைகள்லாம் அஷ்டமி நவமியில், எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மாலாம் எதுவுமே அஷ்டமி நவமியில் பண்ணவே மாட்டாள். ஏன்னு கேட்டேனாக்க அந்த சனிக்கிழமைக்கு அப்புறம் ராகுவன் கேத்து ரெண்டு இருக்குது, அந்த ராகுவன் கேத்துக்கு அஷ்டமி அண்ட் நவமி, அதில் இந்த ரெண்டு பேருக்கும் இந்த நவகிரக இதில் இந்த சாட்டில் அவளுக்கு வீடு கிடையாது, அதனால் அவள் வந்து கேது வந்து செவ்வாயுடைய வீட்டையும் விருச்சிகத்தில் ராகு வந்து கும்பத்தில் சனீஸ்வர பகவானுடைய வீட்டையும் தான் அவள் ஷேர் பண்ணிக்கிறான். அதனால தான் முக்கியத்துவமாக அந்த அஷ்டமி நவமியில் நம்ம மூதாதையர்கள்லாம் எந்த நல்ல காரியமும் பண்ணுறது கிடையாது. இதுக்கு இன்னொரு உதாரணம் என்னதுன்னு கேட்டேனாக்கா, அஷ்டமி வந்து நம்ம கிருஷ்ண பகவான் கோகுலாஷ்டமி அதில் பிறந்திருக்கார். ஏன்னா அவர் வந்து என்றைக்கும் சேஷநாகத்தில், ராகு சேஷநாகத்தில் தான் அவருக்கு, ராகுவுக்கும் அவருக்கும் நல்லபடியாக இருக்கும். அதே மாதிரி ஒத்துமை, அதனால் அவர் ரெண்டு பேரும் எப்போவுமே கிருஷ்ணருக்கும் ராகுக்கும் தனியே ஒரு இது உண்டு. அதே மாதிரியே நீங்கள் பார்த்தீங்கன்னா நவமி வந்து சூரியன் ராமர் வந்து சூரியனுக்கு ராமாவதாரம் தான், சந்திரனுக்கு கிருஷ்ணாவதாரம், சூரியனுக்கு ராமாவதாரம். ஸோ அந்த சூரியன் ராமாவதாரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு என்னதுன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சூரியனுக்கும் கேதுக்கும் என்றைக்கும் வந்து உங்களுக்கு ஒர்க்கு வரல சொல்லியிருக்கேன், ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்னு சொல்லுவேன் எப்போவே என்னுடைய வீடியோவில். அது மாதிரி இவர் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுவாள், சூரியனும் கேதுவும் என்றைக்கும், ஏன்னா உயிரை எடுக்கிறதும் கேது தான், உயிரை சேர்க்கறதும் கேது தான். ஸோ அந்த சூழ்ங்கிற ஒரு ஆத்மாவை வந்து உங்களுக்கு இதில் இருக்கிறதுனால தான், அதனால கேத்துக்கு வந்து நவமி திதி, அதனால் ராகுக்கு வந்து அஷ்டமி திதி. இந்த ரெண்டு நாள்லையும் ராகு கேதுவாக இருக்கிறதுனால நம்ம எந்த பரிகாரங்களோ எந்த இதுவும் பண்ணுறது கிடையாது. இந்த நாள்களில் சப்போஸ் உங்களுக்கு ஜாதகத்தை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் என்ன கிழமையில் பிறந்திருக்கோம் உங்களுக்கு தெரியுதுன்னா அது ரொம்ப ஈஸி. நீங்கள் போய்ட்டு உங்களுடைய ஏதாவது கூகுளில் போய்ட்டு கூட இப்போலாம் நீங்கள் வந்து டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டெல்லாம் ஒரு ஜாதகம் மாதிரி கிடச்சிட்டு அது என்ன நாளில் நீங்கள் பிறந்திருக்கேன்னு தெரியும். அந்த நாளில் கூட நீங்கள் சிம்பிளாக வெரி ஈஸியாக அதை கிருஷ்ண சதுர்த்தி கிருஷ்ண பஞ்சமி அப்படியெல்லாம் வரும். ரொம்ப சிம்பிளாக பார்க்கணுன்னு நீங்கள் என்ன கிழமையில் பிறந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிழமையோட அந்த திதியில் போய்ட்டு கூட நீங்கள் பரிகாரம் பண்ணலாம். இந்த கிரகங்களுக்கு என்னென்ன திதி அப்படிங்கிறது உங்களுக்கு சூரியனுக்கு பிரதமை, சந்திரனுக்கு திருதியை, இதுக்கு செவ்வாய்க்கு வந்து திருதியை, புதனுக்கு சதுர்த்தி, அப்புறம் வியாழனுக்கு பஞ்சமி, சுக்கரனுக்கு வந்து சஷ்டி, சனீஸ்வர பகவானுக்கு சப்தமி, இந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் உங்களுக்கு போர்டில் போய்ட்டு
முதல்ல போன குரு பெயர்ச்சியில் என்னத்தினால அப்படி நடந்தது, இப்போ என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 12 ராசிக்கும் ஒரே வீடியோவில் தான் ரிலீஸ் பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுண்டேனா உங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் போர்டில் போய் பார்க்கலாம். இப்போது போன வருஷத்துல நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல அக்டோபர் மாதம் 2019 உங்களுக்கு வந்து குரு பெயர்ச்சி வந்தது இந்த இடத்துல. அதுக்கப்புறம் உங்களுக்கு December 26 அன்னைக்கு ஒரு கிரகணம் வந்தது. அந்த கிரகணத்தில் தான் நிறையா விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த இடத்துல குரு அப்படிங்கிறது வந்து இது வந்து ஒரு வார் சைன், இது அதாவது போர் தொடுக்கிறது. குரு என்றைக்குமே சண்டைக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டேன்னாக்க, ஆக்சுவலாக குரு தான் எல்லாத்துக்கும் காரணமே. அப்போது இது வார்ஸ், அதனால தான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு இது இருக்கும் தனுஷுன்னு பேர், தனுர் ராமர் பானத்தில் எடுத்தது இல்லையா அது மாதிரி. ஸோ இந்த இடத்துல குரு உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல கேது, இந்த இடத்துல நான் முதலே சொன்னேன் மொத்தம் 6 கிரகமும் 7 கிரகமும் இந்த இடத்துல இருந்தது இந்த கிரகணத்தும் போது. அப்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் இருந்தார். இது குருவோட சொந்த மூலத்துக்குணஸ்தானம். ஆனால் இதில் ஏன் இந்த மாதிரி ஒன்று நடந்தது, எதுக்காக இப்படி நடந்தது, நமக்கு என்ன எஃபெக்ட் ஆச்சு அப்படிங்கிறத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. அப்போது இந்த இடத்துல என்ன கேட்டால், இந்த சனிங்கிறவர் ரெண்டாவது வீட்டுக்குடையவர். இவர் ரெண்டாவது வீட்டுக்குடையவர் மட்டும் இல்லை, சாதாரணமாக இந்த சனீஸ்வர பகவான் கிரேவியார்டு வேறு. அது மட்டும் இல்லாமல் 2-7 வந்து நம்மளுடைய மாரகஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டு கூடிய சனீஸ்வர பகவான் இங்கே இருந்துட்டு இந்த 7th லார்டான புதனும் இந்த இடத்துல தான் இருந்தார். புதன் சூரியன் எல்லாருமே இருந்தார் இந்த இடத்துல. சுக்ரன் கூட இருந்தார் நினைக்கிறேன், இந்த இடத்துல சுக்ரன் கூட இருந்தார். இந்த இடத்துல செவ்வாய் இருந்தார். சந்திரனும் இந்த இடத்துல தான் இருந்தார் இப்போ. ஸோ இந்த மாதிரி எல்லா கிரகமுமே இந்த இடத்துல ஒன்றா கூடினது மட்டும் இல்லாமல் இந்த 2nd லார்டும் 7th கூடிய லார்டும் இங்கே இருந்து இந்த இடத்துல ராகுவும் கேதுவும் இந்த இடத்துல இருந்தார். அது மாதிரி இருந்ததுனால உங்களுக்கு இது வந்து கேட்டனாக்கோ December 26 இந்த பிரச்சனை ஆரம்பிச்சது. இப்போ அதான் நமக்கு எஃபெக்ட் வந்து மார்ச்லேருந்தான் நமக்கு இந்த பெரிய இந்த கொரோனா வைரஸோட ஒரு பீடிகையே நமக்கு நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சது மார்ச் மாதம்தான். ஏன்னு கேட்டேன்னாக்க, இந்த 4 ராசி இருக்கு இல்லையா, அதை வந்து நாம் த்ரேதா யுகம்னு சொல்லுவோம். இந்த 4 மாதமும் நாம் துவாபர யுகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 4ம் கலியுகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய தசைகளை பற்றி நான் விம்சோத்ரி தசையை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போது சொல்லியிருந்தேன். எப்போ நமது நம்மளோட எந்த யுகத்தில் நம்மளை, அதாவது ஜென்மம், இது வந்து ஜென்ம நட்சத்திரம், அனுஜென்ம நட்சத்திரம், த்ரிஜென்ம நட்சத்திரம் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது அது மாதிரி அந்த 3rd லெவலில் ஒரு பிளானட் இருந்ததுனாக்க நமக்கு கடைசியில் தான் அந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே இது வந்து கலியுகம் 3rd இடத்துல இந்த கன்ஜக்ஷன், இந்த இடத்துல இந்த குருவோடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. அதனால் என்ன, 15 டிகிரி ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு அதோடைய பலனே தெரிய ஆரம்பிச்சிது. ஓகேயா? அப்போ அதனால் இப்போ உங்களுக்கு நிறையா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல என்னத்தினால இப்படி ஆச்சு அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்து இப்போ நடக்க போகிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் வந்து இந்த 3 இது யூனிவர்சிட்டி, இது கும்பம், அது யூனிவர்சிட்டிக்கு சாட்டன் இந்த இடத்துல, அதாவது இது வந்து கிரேவியார்டுனு சொன்னேன், 2 மரணது தனக்காரகன்னு சொல்லக்கூடிய இந்த 2, இந்த 3வது இந்த யூனிவர்சிட்டின்னு சொல்லுவாள் கும்பத்தை. ஸோ அந்த இருக்கிறதுனால நிறையா படிப்பு கூட நிறையா பேருக்கு பாதிச்சிடுது, யூனிவர்சிட்டிக்கெல்லாம் கூட இது எஃபெக்ட் ஆகிடுது. ஓகே. இப்போது நமக்கு வந்து இப்போ வரப்போகிற குரு பெயர்ச்சி இந்த இடத்துல ராகு இருக்குது, இந்த இடத்துல கேது இருக்குது, இந்த இடத்துல சனி, சனீஸ்வர பகவான் வந்து December 26 பெயர்ச்சி அடைய போகிற, இந்த இடத்துல குரு இருக்கு. ஓகேயா? இப்போ நீங்கள் பாருங்கோ, இந்த இடத்துல கேது வந்து உங்களுக்கு 11ம் இடத்துக்கு போயிட்டார். இந்த இடத்துல கன்ஜெஷன் இல்லவே இல்லை. இந்த இடத்துல வந்து ராகு இருக்கார். இதில் இன்னும் ஒரு விஷயம், போன இதில் இந்த கட்டத்தில் இருக்கிறத ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்து போயிட்டேன், அது இப்போ சொல்லிடுறேன். ஏன்னு கேட்டால், இந்த இடத்துல என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு கேட்டேன்னா, மூலம், பூராடம், உத்ராடம். இந்த இடத்துல பார்த்தேன்னா மிருகசீஷம், அப்புறம் திருவாதிரை, அப்புறம் உங்களுக்கு புனர்பூசம்.
இப்போ உங்களுக்கு எதுவுமே வந்து ரெண்டுமே, இது வந்து செவ்வாய், இது வந்து ராகு, இது வந்து குரு. இங்கே வந்து பார்த்தோம்னா கேது, சுக்ரன் அண்ணும் சூரியன். ஓகே, இது ரெண்டுமே உங்களுக்கு நட்சத்திரங்கள் ஒரே சாரம் கிடையாது. ஓகே, ஆனால் இப்போ நடக்க போகிறது பார்த்தோம்னாக்க இப்போது இவர் வந்து இந்த இடத்துல முதல்ல மிருகசீர்ஷம் வருவார், அதுக்கப்புறம் ரோஹிணி வரார், அதுக்கப்புறம் அவர் கிருத்திகா நட்சத்திரம் வரார். இது வந்து செவ்வாய், இது வந்து சந்திரன், இது வந்து சூரியன். ஓகேயா, இப்போது இந்த ராகு வந்து செவ்வாய், அவர் ஆன்டி கிளாக்ஸில் வருவார், அதனால தான் உங்களுக்கு அப்படி உள்டாவாக சொல்கிறேன். மிருகசீர்ஷத்தில் வருவார், அதுக்கப்புறம் சந்திரனில் வருவார், அதுக்கப்புறம் சூரியனில் வருவார். இங்கேயும் பார்த்தேன்னா அதே மாதிரியே தான். இங்கே வந்து அவிட நட்சத்திரம் செவ்வாய், திருவோண நட்சத்திரம் சந்திரன், இது வந்து உத்திரட நட்சத்திரம் சூரியன். செவ்வாய், சந்திரன், சூரியன் ரெண்டு பேரும் ஒரே நட்சத்திர சாரத்தில் தான் ரெண்டு பேரும் இருக்க போகிறான். ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் பார்த்துக்க போகிறான். ஓகேயா, இது வந்து ஸோ இந்த இடத்துல இவர் அஞ்சாம் இடத்துக்கு, ஏழாம் இடத்துக்கு பதிலாக அஞ்சாம் இடத்துக்கு போயிட்டார். படிப்பு ஸ்தானம், ரொமான்ஸு, அந்த மாதிரியான இடத்துல அவர் வந்து குழந்தைகள் அந்த மாதிரியான விஷயத்தில் போயிட்டார். ஆனால் இந்த இடத்துலையும் என்ன பிரச்சனை, இந்த இடத்துலையும் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டால் பிரச்சனை வரும். ஏன்னு கேட்டேன்னாக்கா இதுவும் இது வந்து எர்த் சைன். இந்த இடத்துல கேது வந்து செவ்வாயுடைய வீடு, எர்த்து செவ்வாயை வந்து நம்ம எர்த்தாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ரெண்டாவது இந்த இடத்துல ஜூன் மாதம் இந்த இடத்துல ஒரு இதே மாதிரியே கன்ஜெக்ஷன் வரப்போகுது. அந்த இடத்துல சனியோ குருவோ அதில் இன்வால்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சனியோ குருவோ இன்வால்மெண்ட் கிடையாது. இது நம்ம வந்து இல்லை, இதுனா டெரிட்டரி லேண்டுனாக்க நம்ம வந்து இந்த ஆர்டிகல் 370 வந்து நம்ம இதில் இந்தியாவில் வந்து அதுக்கு பண்ணியிருக்கா, இந்த காஷ்மீருடைய பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கா. பட் ஆனாலும் அதில் வந்து பிரச்சனைகள் இருக்குது, அதனால் நம்ம பொலிட்டீஷியனுக்கு ப்ராப்ளம் வரதே தவிர மற்றபடி நார்மலாக மக்களுக்கு எது இதனால பிரச்சனை வராது. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு லக்னத்துக்கு பத்தி சொல்ல போறேன், அதனால அது பார்க்கலாம். இப்போ நம்ம மேஷத்தை இது நம்ம லக்னமா எடுத்து பார்க்கறோம். ஓகே, அப்படி பார்க்கும்போது லக்னமாவோ ராசியோ வச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தேன்னாக்க இது வந்து பத்தாம் இடம், இது வந்து ஒன்பதாம் இடம். ஓகே, பத்து கூடிய சனீஸ்வர பகவான் இங்கே இருக்க, குரு பகவான் நயன்த்லால் அவர் வந்து ஒம்போதாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு போயிருக்காரு. அதாவது தர்ம கர்மாதி யோகம் உங்களுக்காக ஆரம்பிக்கிறது. ஓகேயா, அவர் என்னங்க சனீஸ்வர பகவான் எங்கே பார்க்க போகிறார், குரு எங்கே பார்க்க போகிறார் எல்லாத்தையும் சொல்லு. சனீஸ்வர பகவான் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார், சனீஸ்வர பகவான் உங்களுடைய நாலாம் இடத்தை பார்க்க போகிறார், சனீஸ்வர பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார், குரு வந்து உங்களுடைய இரண்டாம் இடம் தனஸ்தானத்தை பார்க்க போகிறார், உங்களுடைய இது இதை பார்க்க போகிறார், குடும்பஸ்தானத்தை பார்க்க போகிறார், அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்க போகிறார். ஓகேயா, இப்போது அது மட்டும் இல்லாமல் ராகு வந்து இங்கே அஞ்சாம் பறவையாக அவர் இங்கே பார்க்குறார், ரெண்டு குரு வந்து இங்கே பார்க்க போகிறார். ரெண்டு பேரும் பரஸ்பரம் ஒருத்தருக்கொத்தர் பார்த்துக்க போகிறார். அதே மாதிரி குருவோட ஒம்போதாம் பறவையும் எந்த இடத்துல குருவோட பார்வை இங்கே வருதோ அதே இடத்துல ராகுவோட ஒம்போதாம் பறவையும் உங்களுடைய ஆறாம் இடத்துல வருது. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட் பாயிண்ட்டு இது வந்து பத்தாம் இடம் அப்படின்னாக்க அர்த்த திருக்கோணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அர்த்த அயனம்னு எடுத்துக்கலாம், அர்த்த திருக்கோணம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறார், ஆறு அது பத்தில் குருவே உட்காந்துருக்கார். பத்தில் குரு பதவி நாசம்னு சொல்லுவாள். ஆனால் இந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம். இந்த இடத்துலையும் நான் சொன்ன மாதிரி இது மூணாவது இதில் வந்திருக்கு, திருஜன்ம நட்சத்திரம் வந்திருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஒரு 15 டிகிரி உங்களுக்கு உடனே பலன் கிடைக்காது. முதல்ல நீச்சம் கேன்சல் ஆகணும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவர் பலனை கொடுக்க ஆரம்பிப்பார். அடுத்த 15 டிகிரிலேருந்தான் உங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் ஸ்லோலி, அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் ஃபுல் பலன் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவர் வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி 1 மாதத்துக்காக அதிசாரம் அடைகிற, திருப்பி ஒரே ஒரு மாதத்துக்காக தான் ஃபுல்லாக இங்கே தான் நீச்சவங்க ராஜயோகம் உங்களுக்கு உண்டாக போகிறது. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட்டு குருவோட குரு வந்து இங்கே அஞ்சாம் இடத்தை பார்க்குற, அதனால் தனம்
தனத்தில் நீங்கள் வந்து ராகுவோட பார்வையும் இருக்குது. சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் வில் பி நிறையா இருக்கும். ஏன்னா குருவோட இப்போ தனத்தோட பார்வை இருக்குது, நிறையா இன்கம் நல்லா வரும், ரெண்டு மூணு விதத்தில் இன்கம் வரும். அதே சமயத்தில் ராகுவோடைய பார்வை படுறதுனால உங்களுக்கு ரெண்டம்ல ராகு இருக்கிறதால நீங்கள் வார்த்தைகளை எதுவும் அனாவசியமாக பேசி மாட்டிக்கக்கூடாது. நல்ல பொறுத்தும் எதுவும் வார்த்தைகளை வந்து ரொம்ப நிதானிச்சு பேசணும். அதனால் எதையும் ராகுவில் வந்து வாயில் இருக்கிறதுனால ஏதாவது கெடுதலாக ஏதாவது சாப்பிடலாம் தோணும், அது மாதிரியெல்லாம் சாப்பிட வேண்டாம். ஏன்னா குரு எல்லாம் வந்து உங்களுக்கு இன்டெஸ்டைன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஏன்னா இங்கே நீச்சம் வேறு ஆயிட்டார். அதனால உங்களுடைய வயருக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது, அதனால் வரக்கூடாது. அதனால் பார்த்து சாப்பிடுங்க, பார்த்து பேசுங்க. வந்து தனம் வந்து நல்லபடியாக இன்கம் வரும். சனீஸ்வரர் பகவான் நீங்கள் வந்து பார்க்குற இவருடைய பார்வை சனீஸ்வரர் பகவான் பார்க்குற இடத்துல சனீஸ்வரர் அது கெட்டு போயிடும். அதனால் உங்களுடைய லாஸை வந்து அவர் இது பண்ணிடுவார். அட் த சேம் டைம் பிஸ்னஸ், ஏன்னா இவருடைய பத்தாவது பார்வையாக உங்களுடைய இந்த ஏழாம் இடத்தை பார்க்கறதுனால பிஸ்னஸ் விஷயமா ஏதாவது இருந்தனாக்க உங்களுடைய அதுக்காக வேண்டி நீங்கள் செலவு செய்யறதுக்கு காரணம் இருக்குது. அதே மாதிரியே நானாம் இடத்து சனியோட பார்வை வருது. அதனால் ஏதாவது வீட்டில் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வரும், பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அது சால்வும் ஆகும். ஏன்னாக்க குருவோட பார்வை படுறது, அதனால் அந்த வீடு விஷயத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையும் நீங்கள் மிக அழகாக நல்லா ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு நல்ல விஷயம் வந்துடும். இப்போ நம்ம அர்த்தத்திற்கு போனோம்னா நீங்கள் சம்பாதிக்கிற விஷயம், ஏன்னா இது சம்பாதியம், 2, 6, 10 சம்பாதிக்கிற விஷயம். அதனால் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சம்பளத்தில் கொண்டிய புதன் இந்த இடத்துல நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஏதாவது நல்ல இன்கம் வந்து அதனால் நீங்கள் கடனும் அடையும். 6ஆம் இடம் இந்த இடம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6ஆம் இடம் ருணரோக சத்ருஸ்தானம். அதே சமயத்தில் அர்த்தம் என்ன பார்க்கும்போது நம்ம கொடுக்குற சர்வீஸ் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வேலை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் செய்கிற வேலையில் ஒரு திருப்தியாக கிடச்சி நல்ல அதை வந்து ஒரு முன்னேற்றம் அடைஞ்சு அதனால் உங்களுக்கு பைசா வரும். ஓகேயா? அது மாதிரி இந்த 2, 6, 10 அந்த 10ஆம் இடத்துலேயும் குரு உட்காந்துட்டார். அதனால் நீங்கள் வந்து மேபி நீங்கள் வந்து வேலையை வேறு வேலை மாறுறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் உண்டு. ஒரு வேலையை விட்டுட்டு வேறு வேலை மாறுறதுக்கும் சான்ஸ் உண்டு. இந்த இடத்துல 8ல கேது இருக்கிறதுனால இன்ஹெரிட்டன்ஸ் அந்த மாதிரி சடனாக உங்களுக்கு அதாவது ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு பணம் கிடைக்கும், இல்லை ஏதாவது ஒரு லேண்டு இது வந்து இது இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் இன்லாஸ் மூலமாகவோ ஏதோ ஒன்று உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும். இப்போ நம்ம வந்து இதை பார்க்கலாம். ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்காரங்களை பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல லக்னமாக எடுத்துக்கலாம். பார்க்கலாம் உங்களுக்கு உங்களுடைய லக்னத்தில் ராகு இருக்கார். அதனால் நீங்கள் அது வந்து உங்களுக்கு பல விதங்களில் உங்களுக்கு நிறையா செய்யணும்னு தோணும், நிறையா சக்ஸஸ் பண்ணணும்னு தோணும். முன்னாடி 8ஆம் இடத்துல இந்த குரு வந்து இப்போது இதில் 9ல் வந்துருத்தோம். அப்போது 9ஆம் இடத்துல அதாவது 10 கூடையவனும் 9 கூடைய இந்த இடத்துல உங்களுக்கும் இது வந்து இல்லை 10th லார்டு 9th லார்டு ஒரே பிளஸில் தான் இருக்குது. 8th லார்டோடு இருக்க அந்த சேர்ந்து 11th லார்டோட இந்த இடத்துல சேர்ந்து உட்காந்துருக்கார் அவர். ஸோ இது எப்படி கேட்டீங்க உங்களுக்கு ரெண்டும் பரஸ்பரமாக பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து நல்ல உங்களுடைய செயல்கள் வந்து குருவோட பார்வையும் படுறதுனால பணமும் நல்லபடியாக வரும். அதே சமயத்தில் உங்களுடைய நோக்கங்கள் மிக நல்ல நல்ல நோக்கங்கள் உங்களுக்கு உற்பத்தி ஆகும். அதனால நீங்கள் வந்து நல்ல நிறையா சாதிக்க உங்களால் முடியும். ஏன்னா உங்களுக்கு திடீர்னு இப்போ வந்து ஒரு நல்ல விஷயம் இது உங்களுக்கு உங்களோட குருவோட பார்வை உங்களுடைய லக்னத்துக்கு படுறது உங்கள் ராசியை படுறது அப்படிங்கும்போது ரெண்டாவது அவங்களுடைய மூணாம் இடம் தைரியம் உங்களுடைய செய்யக்கூடிய செயல் அது வந்து உங்களுடைய வார்த்தை சான் உங்கள் இது நீங்கள் பேசுறது அது மாதிரியான உங்கள் தைரியம் அந்த மாதிரியான ஒரு இடத்தை அவர் பார்க்குறார். பார்க்கும்போது அதாவது இது வந்து டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் இந்த 3, 7 இது வந்து இல்லை ஃபஸ்ட்டு தர்ம திருக்கோணம் இது 1, 5, 9 இது வந்து தர்ம திருக்கோணம். அதனால் நீங்கள் வந்து தெய்வத்துக்கு நிறையா செய்யணும். ஓகே? அது வந்து அவருடைய பார்க்கறது வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்தானே அவர் பார்க்குறார். பார்க்கும்போது அதனால் உங்களுக்கு தைரியம் வரும். அதே சமயத்தில் அவர் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறார். 5ஆம் இடத்தை பார்க்கும்போது குழந்தைகள் உங்களுடைய படிக்கிறவாளாக இருந்தனக்கு நல்ல படிப்பு அந்த மாதிரியான விஷயம் வரும். குழந்தைகளாக இருந்தால் சில சமயத்தில் அவங்க தப்பாக வழி போவாங்க, ஆனால் அதை வந்து நீங்கள் குருவோட பார்வை படுறதுனால நீங்கள் வந்து அதையும் நல்லபடியாக ஏன்னா அவருடைய பார்வை 5ஆம் பார்வை 9ஆம் பார்வை உங்களை குழந்தைகளோட இடத்த பார்க்கறது. அதனால குழந்தைகள் தப்பான வழிக்கு போனால் கூட நீங்கள் அவங்கள நேர் பண்ணிட முடியும். சனீஸ்வரர் பகவான் வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால சனீஸ்வரர் பகவான் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு வயதானவர்களுடைய ஒரு நட்பு கிடைக்கும். அதே மாதிரி வேறு என்ன இதை பற்றி சொல்ல முடியும்,
இப்போ சனி பெயர்ச்சி பத்தி உங்களுக்கு அதை பத்தி விளக்கமா சொல்றேன். 11ஆம் இடம்ங்கிறது உங்களை லாபஸ்தானம், அதனால சில சமயத்துல லாபத்தையும் அவர் வந்து ஆனா லாபாதிபதி கூட குருவுடைய சேர்ந்து உட்கார்ந்துருக்க, அதனால உங்களுக்கு தடைப்பட்ட லாபங்கள் கூட வந்து சேரும். ஓகேயா? இப்போ அடுத்தது நம்ம வந்து கேது வந்து 11ஆம் இடத்துல இருக்க, அதனால உங்களுக்கு திடும்னு லாபம் கிடைக்கும். லாபம் இது வந்து இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த இடத்துக்கு இது 11ஆம் இடம், அதனால உங்களுக்கு திடும்னு திடும்னு ஏதாவது ஒரு லக்கு கிடைக்கும். இது அதே சமயத்தில் உங்களுடைய செவன்த் இது பார்ட்னர் பிளேஸ் வேறு, அதனால பார்ட்னரோட நீங்கள் லைஃப் பார்ட்னரோ இல்லை பிஸ்னஸ் பார்ட்னரோ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது மிகவும் நல்லது. இப்போ நம்ம வந்து இவரை லக்னமாக மிதுனத்தை லக்னமாக நம்ம பார்க்கலாம். பார்த்தெல்லாம் இந்த இடத்துல 12ஆம் இடத்துல ராகு வந்திருக்க, உங்களுடைய இவர் வந்து 11 குரு வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். அதே சமயத்தில் உங்களுக்கு 7லேருந்து 8க்கு சனி வந்திருக்க, சனி பெயர்ச்சி அடைகிறார். உங்களுடைய 2ஆம் இடத்தை அவர் பார்க்குறார், உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கலாம். இப்போ சாதாரணமாக வந்து உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஒரு பார்க்குறதுனால குரு பண்ணது இந்த ஃபாரின்க்கு படிக்கிறது வழி இருக்க இடத்த விட்டு நீங்கள் வெளியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் இவர் வந்து இந்த சனீஸ்வர பகவான் அவங்களுடைய 8ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறது நல்லது தான். ஏன்னாக்க இது என்னதுன்னு கேட்டால் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவோம். யாருமே சொந்த வீட்டில் கெடுக்க மாட்டாங்க, அதனால இங்கே இருக்கக்கூடிய பாதகத்தை எல்லாம் அவர் வந்து எடுத்து விட்டுருவார். எடுத்துட்டு மிகவும் உங்களுக்கு நல்ல உங்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருவார். உங்களுக்கு நல்ல புரிஞ்சுக்க உங்களை வந்து நீங்கள் செய்கிற தவறுகளை உங்களை புரிய வச்சு உங்களை நல்ல வழிக்கு கொண்டு வருவார். அதனால நீங்கள் வந்து அதுவும் அவர் 4ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது இது ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணப்பிரச்சனையும் வரும். 2ஆம் இடத்தை அவர் பார்க்குற, அதனால் பணப்பிரச்சனை வரும். ஆனால் குருவும் பார்க்குறதுனால உங்களுக்கு உங்கள் பணப்பிரச்சனைகள் வந்து சரியும் ஆகும். உங்களுக்கு லோன் போட வேண்டியதாக இருக்கும், ஏதாவது பண்ண வேண்டியதாக இருக்கும், பட் இந்த இடத்துல பணத்துக்கும் வருது பிரச்சனை, ஆனால் அது வந்து சால்வும் ஆகுது. அதே சமயத்தில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு சான்ஸ் வருது. அப்புறம் வந்து இவருடைய 9ஆம் பார்வை உங்களுடைய 4ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் படுறதுனால அதுவும் உங்களுக்கு குடும்பத்தில் முன்னேற்றம் தான் வரும். ஒரு வீடு வாங்குறதோ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். ராகுவோட இதுவும் வருது, பார்வையும் அங்கே படுறது. அதனால உங்களுக்கு வந்து அது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் அழகாக வெளியில் வந்துட முடியும். ஆனால் நீங்கள் எதையுமே மிக யோசனை பண்ணி நம்ம என்ன தவறு செய்கிறோம் அப்படிங்கிற இது வந்து உங்களுக்கு தவறை திருத்துற ஒரு இடம். அதனால வந்து நீங்கள் உங்கள் தவறை வந்து நல்லா பார்த்து எதுவும் செய்யாமல் நல்லபடியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அதை நீங்கள் வணங்கும் போது உங்களுக்கு மிக மிக நல்ல பலனை கிடைக்கும். சாதாரணமாக நம்ம வந்து இந்த இடத்துல குரு பகவான் வந்து சூரியன் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருக்கும்போது நம்ம வந்து விநாயகரை வணங்கணும். இதில் வந்து திருவோண நட்சத்திரம் உங்களுக்கு சந்திரனோட நட்சத்திரம் இருக்கிறதுனால சிவா விஷ்ணுவை வணங்குறது மிகவும் நல்லது. செவ்வாயோட வீட்டில் குருவும் சனியும் சேர்ந்து செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை இந்த நீங்கள் சாதாரணமாக மொத்தமாக இந்த பயிற்சி பலன்களில் வணங்க வேண்டிய தெய்வம் வந்து இவர் விநாயகர், சிவா விஷ்ணு, அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சநேயர். இதை வணங்கும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம எல்லாம் விடுபடலாம். ஸோ இது மாதிரி இந்த தெய்வங்களை வணங்கும் போது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். அவர் வந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை வந்து உங்களுடைய பதவி ஸ்தானம் கரியர் அந்த இடத்த அவர் பார்க்குறாரு. பார்த்தாலும் அவர் வந்து குருவோடு அந்த அந்த அதி அது அதிபதியோடு சேர்ந்து உட்கறதுனால அதனால் உங்களுக்கு தொழிலில் ஏதாவது மாற்றங்கள் வரும். மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு, தொழிலில் மாற்றம் உண்டு. அதனால் அது மட்டும் இல்லாமல் சனியோட வந்து 5ஆம் பார்வை உங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல படுறதுனால உங்களுக்கு அதனால் குழந்தைகளுக்காக வேண்டி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இவர் குருவோடு சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் அநேகமாக பிரச்சனை வராது. 8ல குரு இருந்தாலும் உங்களுக்கு 7 குடையவன் 8ல வந்திருந்தா கூட இந்த நீச்சபங்க ராஜயோகமாக எடுத்து அதனால உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்லதை தான் செய்யும் தவிர உங்களுக்கு தவறை உங்களுக்கு கெடுதலை செய்யாது. அடுத்தது நம்ம வந்து கடக லக்னமாக பார்க்கலாம். கடக லக்ன கராளுக்கு 11ல ராகு இருக்குது. உங்களுடைய 7ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் குரு பகவான் இருக்க, உங்களுடைய 5ஆம் இடத்துல கேது இருக்க. அப்படி இதில் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கிரகங்கள் ஜெய்சாண்டிக் கிரகங்கள் உங்களுடைய இருப்பை வச்சு உங்களுக்கு மொத்தமாக நான் சொல்கிறேன். அப்போது வந்து உங்களுக்கு என்னென்னா 8th லார்டு ஆஸ் வெல் அஸ் சாட்டன் இஸ் த 8th லார்டு ஆஸ் வெல் அஸ் இவர் வந்து 6th லார்டு. 6th லார்டுங்கிறது வந்து உங்களுடைய ருண ரோக சத்ருஸ்தானம், உங்களுடைய டிசிப்ளின் இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து எத்தனைக்கு எத்தனை உங்களை கண்ட்ரோலாக இருக்கீங்களோ அத்தனைக்கு அத்தனை உங்களுக்கு நல்லது. அட் த சேம் டைம் ஹீ இஸ் த 9th லார்டு. ஓகேயா? 9th லார்டு இந்த 7th, அது ஒரு பெரிய ராஜயோகம். உங்களுக்கு 9th லார்டு 7ல வந்திருக்கு இந்த ராஜயோகம். அப்போ 8th லார்டு வந்து சனீஸ்வர பகவான் இங்கே வந்திருக்காரு. 8th லார்டுங்கிறது வந்து நம்மளுடைய என்ன சொல்கிறது
நம்மளுடைய இன்ஹெரிட்டன்ஸ் சொல்லலாம், நம்ம இன்லாம் சொல்லலாம், நம்ம அடுத்தவங்களுடைய மனதை இது பணத்தை நம்ம புழங்கிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து இது ஆக்சிடென்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஸோ அந்த எயித்துல ஆடி இந்த இடத்துல சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த ராகுவால் உங்களுக்கு நல்ல இது வந்து லாபஸ்தானத்தில் ராகு உட்காந்துருக்கேன். ஸோ பலவிதமான சோர்சஸ்லேருந்து உங்களுக்கு பைசா வரும், நிறைய உங்களுக்கு பப்ளிக்கில் வருவீங்க. ஏன்னா இந்த இடத்துலையும் போய் நீச்சவங்க ராஜயோகம் இருக்கிறதுனால உங்களை வந்து நீங்கள் நிறைய உங்களுடைய நல்ல விஷயங்களை வந்து எல்லாருக்கும் புரிய வரும். புரிய வர்றதுனால நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ், இது உங்கள் செவன்த் உங்கள் பிஸ்னஸ் வர, உங்கள் பிஸ்னஸ் நன்னாக பொலிவடையும், நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுடைய மூணாவது பார்வை வரும்போது உங்களுடைய பேச்சு, வார்த்தை, செயல், உங்களுடைய தைரியம் எல்லாத்தையும் இது பூஸ்ட் பண்ணுறதுனால உங்களது தொழில், நீங்கள் வியாபாரம், இது வந்து உங்களுக்கு 3, 7, 11 வந்து உங்களுடைய டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட்டு. ஸோ அந்த டிசையர் ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து எல்லாமே பார்க்குறாரு. உங்களுடைய இந்த 11 இடத்தையும் குரு பார்க்குற, உங்கள் 3 இடத்தையும் பார்க்குற. அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தனாக்க கண்டிப்பாக உங்களுக்கு மிக மிக நல்ல பீரியட். ஏன்னா நீங்கள் வந்து மிக எல்லோரையும் பெரியவர்கள், சனீஸ்வர பகவானா மொத்தமாகவே நம்ம வந்து உங்கள் ஏஜ்டு பீப்புள், அது மாதிரி கொஞ்சம் கண் சரியாக இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் நொண்டியாக நடக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எத்தனைக்கு எத்தனை ஹெல்ப் பண்ணுறீங்களோ, அது ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் சூரியனை, இது விநாயகரை, அதுக்கப்புறம் சிவா விஷ்ணு, ஒரு ஆஞ்சநேயரை வணங்கும் போது உங்களுடைய நீங்கப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகிடும். இப்போது நம்ம வந்து சிம்ம லக்னமாக சொல்கிறோம். இந்த லக்னம் சிம்ம லக்னத்துக்கு உங்களுக்கு 5வது நாளில் வந்து கேது இருக்கார். ஸோ ஏதாவது விஷயத்துக்காக நீங்கள் வந்து வெளியில் போக வேண்டியதாக இருக்கும், ஜாஸ்தி ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும், அதனால் ஜாஸ்தி வீட்டில் இருக்க முடியாது. அப்போ இங்கே வந்து 5th லார்டு வந்து 6ஆம் இடத்துக்கு போயிருக்கார். ஸோ அவர் வந்து 6th லார்டு சொந்த வீட்லேயும் உட்காந்துருக்கார், அட் த சேம் டைம் 7th லார்டோடு சேர்ந்து உட்காந்துருக்கார். இங்கே வந்து அவர் 8th லார்டு 6ல வந்திருக்கார். ஸோ விபரீத ராஜயோகம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சனி குரு சேர்ந்தது சனி குபேர யோகம்னு கூட சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து 5th லார்டு வந்து இங்கே 6ஆம் இடத்துல போயிருக்கு, 6th லார்டு இந்த இடத்துல உட்காந்துருக்கார். அப்படின்னா என்ன ஆகும் கேட்டாக்கா, நீங்கள் எத்தனை டிசிப்ளினாக இருக்கீங்களோ உங்களுடைய ஒர்க், உங்களோட கூட ஒர்க் பண்ணுறவங்க, ஏன்னா 6th நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க கூட, அதனால நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்க, நம்மளுடைய உடம்பு, நம்ம வயிறு, இன்ட்ரெஸ்ட் மாதிரியான விஷயம், நம்ம சாப்பிட்றதுல கண்ட்ரோல் பண்ணிட்டு, நம்மளுடைய குழந்தைகளை மிகவும் கட்டுப்பாடாக ரொம்ப அழகாக நீங்கள் வளர்த்து குழந்தைகள் வர்றது, எஜுகேஷன் வேறு இதில், அதனால இந்த 5th லார்டு வந்து 6th போயிருக்கிறதே வந்து ஒரு சரஸ்வதி யோகம். 4th and 5th இதுவே ஒரு யோகம் தான், 5th லார்டு 6th இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல 8th லார்டு வந்து நீச்சம் அடைஞ்சிருக்காருங்க, அதனால 6ல வந்து சனி வந்து மறைஞ்சிருக்கா, அந்த மாதிரி சனி அந்த மாதிரியான ஒரு பாபகிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது மிகவும் நல்லது. ஸோ இது எல்லா விதத்துலையும் உங்களுக்கு நல்லது தான், அதனால உங்களுக்கு படிப்பும் முன்னேற தான் ஆகும், உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள், ஆனால் நீங்கள் வந்து இது 7th லார்டு, அதனால நீங்கள் எத்தனைக்கு எத்தனை உங்களோட டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுறீங்களோ, எத்தனைக்கு எத்தனை உங்கள் கோபத்தை நீங்கள் அடக்கிக்கிறீங்களோ, எத்தனைக்கு எத்தனை நீங்கள் வந்து சாப்பிட்றதை கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ, அது மாதிரி உங்களை எத்தனைக்கு எத்தனை நீங்கள் பண்ணுறீங்களோ அத்தனைக்கு எத்தனை உங்களுக்கு நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து என்னதுன்னு கேட்டால் சனீஸ்வர பகவான் பார்க்கறதுனால அனாவசிய விரயம், அதே குரு பார்க்கும்போது இது சுப விரயமாக ஆகிடும். ஓகே, அதுவும் இல்லாமல் இந்த குரு வந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பைசா நிறையா வரும். அதுவும் இங்கே வந்து உங்களுடைய கரியர், ராகு கரியர் இடத்துல ராகு உட்காந்துட்டுருக்கு, அதனால் சில பேருக்கு வேலை வர சுவிட்ச் ஒரு இதுவாக இருக்கும், இல்லாட்டா வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியில் போக முடியாது, ஏன்னா இந்த இடத்துல குருவோட பார்வை இருக்குது. அதனால் உங்களுக்கு வந்து இது 10ஆம் இடம், அதாவது அர்த்த திருக்கோணம் அப்படின்னு சொல்கிறது, அதனால் உங்கள் தொழிலையும் மாற்றங்கள் வரும், ஆனால் அது நல்ல மாற்றங்களாக தான் இருக்கும், எதுவும் கெடுதல் கிடையாது, சுபகிரியம் கண்டிப்பாக இருக்குது. அப்போ கண்டிப்பாக இன்கம் வரத்துக்கும் உங்களுக்கு வேலை இதுவாக இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் கன்னியா லக்னம். இந்த கன்னியா லக்னம் கல்யாண இந்த லக்னத்துக்கு 4th லார்டு 5th போயிருக்கார். இந்த 4 இது வந்து எஜுகேஷன் ரிலேட்டட், அதனால் எஜுகேஷன் அண்ட் இது ரொமான்ஸு ப்ளஸ் உங்களுடைய குழந்தைகள். ஸோ அப்படி இருக்கும்போது இது ஒரு சரஸ்வதி யோகம். 4th லார்டு அண்ட் 5th போயிருக்கிறது, 5th லார்டோ சேர்ந்து உட்காந்துட்டு இருக்கிறது, அஸ் வெல் அஸ் 6th லார்டு. ஸோ 6th லார்டுங்கும் போது கொஞ்சம் போகிற நமக்கு அந்த படிப்பில் ஏதாவது துளி பிரச்சனைகள் வந்தாலும் நீச்சபங்க ராஜயோகமாக ஆயிருக்கிறதுனால இது ஒன்றும் இது இல்லை. நீங்கள் எத்தனை நாளாக படிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களோ, படிக்க முடியாமல் இருக்கீங்களோ, உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நல்ல படிப்பு, உங்களுடைய விட்டிருந்த படிப்பு கூட வரும். உங்களுக்கு குழந்தைகளாக இது குழந்தை பிறக்கல அந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை இருந்தால் அதுவும் குழந்தைகளும் உங்களுக்கு பிறக்கும். யாருக்கு குழந்தை இல்லை
ஃபேமிலியோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கவும் சான்ஸ் இருக்குது. ஏன்னா புருவ புண்ணிய ஸ்தானமும் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது இல்லையா, ஒன்பதாம் இடமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு நல்ல குழந்தை பிறக்க சான்ஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. அதனால் இந்த லாபஸ்தானத்தையும் பார்க்குற, லாபஸ்தானத்தில் வரும்போது சில பிரச்சனை எதுவுமே சனி ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு வந்து அதனால் இப்போவும் வந்து ஒரு சுற்று உங்களுக்கு லாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், பட் லாஸ் கிடையாது, கெயினாக தான் இருக்கும். நல்ல நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, இது வந்து நம்மளுடைய நட்பு வட்டாரம் வேறு. அதனால் நல்ல பழைய ஃப்ரெண்டு திரும்ப கிடைக்கலாம் உங்களுக்கு, நல்ல வயதான முதிர்ந்தவர்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டாக கிடைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்தானம், இது வந்து ஏழாம் இடம் சொல்லல, இப்போ பார்ட்னரோட எப்பவும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து அந்த செவன்த் லார்டு வந்து இங்கே ஃபிஃப்த்தில் வந்திருக்கார். ஃபிஃப்த்தில் வந்துட்டு இது ஒரு அதாவது இது கேந்திராதிபதி திருக்கோணத்துக்கு வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம், ராஜயோகம் சொல்லுவோம், அதுவும் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்குது. அது இல்லாமல் அவருடைய அங்கே பார்வைப்படும் போது பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும், நல்லது தான் நடக்கும். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம வந்து இதுக்கு பார்க்கலாம், துலாத்துக்கு பார்க்கலாம், துலாம். அப்போது இதில் என்ன, இந்த இடத்துல உங்களுக்கு நாலாம் இடத்துல இங்கேயும் சொல்லணும்னு நினச்சேன், கடகத்தில் வந்து எழுத்தாப்பில் சனீஸ்வர பகவான் வந்து இருக்கும்போது உங்களுக்கு ஒரு வருஷம் கழிச்சு அங்கே போயிடுவார். ஆனால் சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு அது பஞ்சமகா புருஷ யோகத்தை சசயோகம்னு ஒன்று உண்டு. இங்கேயும் பத்தாம் இடத்துல இவங்களுக்கும் மேஷத்துக்கும் உண்டு பஞ்சமகா புருஷத்தில் சசயோகம். அது மாதிரி இந்த கடகத்துக்கும் உண்டு, அதே மாதிரி இப்போது துலாத்துக்கும் இந்த இடத்துல சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கும்போது சேர்ந்து இருக்கும்போது அந்த யோகம் கிடையாது. அவர் தனியாக இருந்தார்னா உங்களுக்கு அந்த சஞ்சமகா புருஷத்தில் சசயோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் உண்டாகும். இது நாலாம் இடம். மூணாவது வந்து நம்ம கம்யூனிகேஷன், நம்ம தைரியம் அந்த மாதிரி உள்ள தேர்ட் லார்டு வந்து இங்கே ஃபோர்த்துக்கு போயிருப்பார். அட் த சேம் டைம் ஃபிஃப்த் லார்டு ஃபோர்த்து வந்திருப்பார். ஸோ இது வந்து எஜுகேஷன் ரிலேட்டட், எஜுகேஷன் வீடு அது மாதிரியான, வீடு யாருக்கு வாங்கணும், வாங்காமல் இருந்து வீடு ரிலேட்டட் பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகும். குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது சால்வ் ஆகும். படிக்கிறது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஓகே, இது மாதிரியான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறார். ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுடைய கடன்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனைகளில் வந்து உங்களுக்கு அது சரியாகும். அதே மாதிரி இப்படி மேஷத்துக்கும் அது மாதிரி தான் கடன் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். அது மாதிரி இவருக்கும் உங்களுக்கும் கடன் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த கடன் பிரச்சனைகளை இவருடைய பார்வைப்படும் போது நீங்கள் எப்படியாவது அதை அடைச்சி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து உங்களுடைய எட்டாம் இடத்த குரு பக்கத்தினால் திடீர்னு உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸு, அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள், அதாவது இது எப்படி கேட்டால் நமக்கு டிரான்ஸ்மிஷன், இந்த எட்டாம் இடத்துல வந்து பார்வையெல்லாம் படும்போது உங்களுக்கு அது திடீர்னு ஒரு மாற்றம் வரும். உங்களுக்கே நமக்கு இவ்வளோ நல்ல விஷயம் எப்படி நடக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியாது, அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். திடீர்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு இடத்துல சக்ஸஸ் கிடச்சிடும். அதனால் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பத்தாம் இடத்துல உங்கள் சனியும் குருவும் பார்க்கறதுனால உங்களுக்கு தொழில் மாற்றம் கூட வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. வெளியே இடத்துக்கு போகிறதுக்கு ட்ராவல் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. இப்போது அடுத்தது நம்ம வந்து அவர் உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த போகிறார். அதனால் இது வந்து சுபவிரயம் தான். இந்த இடத்துல பன்னெண்டாம் இடத்துல குருவோட பார்வை படுறது அது உங்களுக்கு சுபவிரயமாக தான் இருக்கும். அடுத்தது நம்ம வந்து விருச்சிகத்துக்கு வருவோம். இந்த விருச்சிகத்துக்கு பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு விருச்சிகத்தில் கேது இருக்க மூணாம் இடம் நம்மளுடைய சகோதரன் சகோதரி கூட பிறந்தவர்கள், நம்மளுடைய வீரிய விஜய தைரியஸ்தானம் வாக்குஸ்தானாதிபதி அன்பு உட்கார்ந்துட்டுருக்கார். அதனால் நீங்கள் என்னதுன்னு கேட்டால் ஜாஸ்தி கோவப்பட்டு உங்களுடைய நெய்பர்கிட்டையோ உங்களுடைய சகோதரர்கிட்டையோ பேசக்கூடாது. இது என்னதுன்னு கேட்டேன்னாக்கோ அன்லாக்கிங் யுவர் கர்மா அப்படின்னு சொல்லுவாள். அதாவது எட்டுக்கு எட்டு பவாத்பவம். அதனால் நம்மளுடைய கர்மாக்களை நம்ம இப்போ இந்த பீரியடில் ஆக்சுவலாக சனியெல்லாம் ஏத்தாப்புல மூணாம் இடத்துல இருந்தால் பிஸ்னஸ் பண்ணுவான்னு சொல்லுவாள். அதனால் உங்கள் பிஸ்னஸும் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் இது வந்து பவாத்பவம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து உங்களால் உங்கள் சகோதரிகள்லாம் நல்லா இருப்பா, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா இருக்க முடியும். நீங்கள் எத்தனைக்கு எத்தனை உங்களை வார்த்தைகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ அத்தனைக்கு அத்தனை நைபரோடையோ உங்கள் சகோதரர்களோடையோ உங்களுக்கு நல்லபடியாக ஒரு உறவு நல்ல பலப்படும். அட் த சேம் டைம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் உங்கள் லைஃப் பார்ட்னர் அஸ் வெல் அஸ் த பிஸ்னஸ் பார்ட்னர் அவங்களோட ஏதாவது ஆரம்பத்தில் பிரச்சனை இருந்தால் கூட குருவோட பார்வை இருக்கிறதுனால அவ்வளோ தூரம் பிரச்சனை இருக்காது. அந்த இதுவும் வந்து உங்களுக்கு மிக நல்லதாக தான் இது போகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு இது தேர்ட் அண்ட் நைன்த் இது ஷார்ட் ட்ராவல் அண்ட் லாங் ட்ராவல். ஸோ அதனால் ரொம்ப நாளாக நீங்கள் லாங் ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த ட்ராவல் உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கோ வெளியிடம் போகிறதுக்கோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கிறது. அப்புறம் இவர் சனியோட பார்வையை மூணாம் இடத்துல பார்த்தாலும் ஆனால் அவர் அதுக்குள்ளே இருந்தாலும் குழந்தைகள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு சால்வ் ஆகும். இப்போ தனுர் லக்னமாக எடுத்து வச்சுன்னு பார்த்தேனாக்க
இங்க இரண்டாம் இடம், இரண்டாம் இடத்துல அதிபதி இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. உங்க வாக்குஸ்தான அதிபதி, உங்க லக்னாதிபதி பன்னெண்டுல இரண்டாம் இடத்துக்கு போயிருக்காரு, அதாவது தனகாரகன் இரண்டாம் இடத்துல போயிருக்காரு. அதனால உங்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து நல்ல டிசிப்ளினா, ரொம்ப அழகா, ரொம்ப கண்ட்ரோல்டா பேசிட்டு இருந்த எல்லாம், சாப்பிட்றதையும் ரொம்ப கண்ட்ரோலா சாப்பிட்டேன்னாக்க, உங்களுக்கு எத்தனைக்கு எத்தனை நீங்க உங்க உங்களோட கூட ஒர்க் பண்றவர்களோட சரியா இது பண்ணினாலும் சரி, ரொம்ப டிசிப்ளினா நீங்க எத்தனைக்கு எத்தனை இருக்கீங்களோ அத்தனைக்கு அத்தனை உங்களுக்கு மிக மிக நல்லது, நல்ல பலன்களை தான் கொடுப்போம். இரண்டாம் இடத்துல குண தனக்காரர்கள் வந்திருக்கிறதுனால நீச்சவங்க ராஜகமாக இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக தனம் வரும். அது வந்து உங்களுடைய ஆறாம் இடத்துல வர பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு கடன் தொல்லை அதெல்லாம் வந்து போயிடும், எனிமிக்கிட்டேருந்து சண்டைகள் எல்லாம் இருக்காது. ஆனால் நீங்கள் எல்லாமே டிசிப்ளினாக இருக்கணும். அவர் சாட்டர்ன் வந்து இன்றைக்கும் டிசிப்ளின் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கல. நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எதையுமே அனாவசியமாக யார் ஏதாவது எடுத்து பேத்து பேசினா கூட நாம் எதுவும் வாயை திறக்காமல் எத்தனைக்கு எத்தனை நம்ம கண்ட்ரோலாக இருக்கோமோ அத்தனைக்கு அத்தனை உங்களுக்கு உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும். அதனால உங்களுக்கு நிச்சயமாக சோர்ஸஸ் ஆஃப் இன்கம் வில் பி டபுள் அண்ட் ட்ரிபிள். அட் த சேம் டைம் உங்களுக்கு சனி இந்த நாலாவது வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம், அம்மாவுக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லாமல் போகலாம், அதனால குருவோட சேர்ந்துருந்தால் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகிடும். எட்டாம் இடத்த அவர் பார்க்குறார், அது வந்து டிரான்ஸ்மிஷன் சொல்லக்கூடிய உங்களுக்கு ஒரு வாட்டர் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால வந்து அது ஒரு நல்ல விஷயம்தான் உங்களுக்கு. உங்களை நீங்கள் வந்து உங்களுடைய தவறுகளை உணர்ந்து நீங்கள் உங்களை மாற்றிக்கிறதுக்கு பார்ப்பீங்க. அதை சேர்ந்த உங்களுடைய எனிமிகள்லாம் வந்து உங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். அட் த சேம் டைம் அவங்க வந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால சனி சனி பார்க்கல பட் குரு பார்க்குறார். குரு பார்க்கல, குரு பார்க்குற இடம் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு இருக்கிறத விட சனி வந்து இருக்கிறனும் நல்லது, ஆனால் பார்க்குற இடம் கெடுதல். ஸோ அர்த்த கோணத்தில் இவர் வந்திருக்கார். அதாவது உங்களுக்கு கண்டிப்பாக சனீஸ்வர பகவான் இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய அர்த்த கோணம் வந்திருக்கிறதுனால உங்களுக்கு இது உங்கள் சர்வீஸ் தொழில் ரிலேட்டட் இது. அதனால் இந்த தொழிலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஆறாம் இடமும் உங்கள் தொழில் தான். அதனால் நீங்கள் மேபி ஜாப் கூட ஸ்விட்ச் ஓவர் பண்ண சான்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு பத்தாம் இடத்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு தொழிலில் உங்களுக்கு நல்ல திருப்தி கிடைக்கும். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க வேண்டியது மகர. மகர ராசிக்காரர் மகத்திலே உட்காந்துட்டுருக்கார். இந்த கும்பங்கிற யூனிவர்சிட்டி கூட இவர் இந்த இடத்துல வந்திருக்க, டுவெல்த்து லார்டு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு உங்களுடைய லக்னத்துக்கு வந்திருக்க, நீச்சவங்க ராஜயோகமாக இருக்குது. அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து தேர்ட் லார்ட் கம்யூனிகேஷன் அது மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல வந்திருக்கும்போது இது உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் வெளிநாடு பயணமாகலாம், வெளிநாட்டுலேருந்து பணம் உங்களுக்கு வரலாம். அட் த சேம் டைம் இவருடைய உங்கள் அஞ்சாம் இடம், உங்கள் பார்வை வந்து குருவோட பார்வை அஞ்சாம் இடத்துல வருது. குழந்தைகளால் ஏதாவது ராகு வந்து பிரச்சனை பண்ணுவார், குழந்தைகளுக்கு ஏதாவது அவர்கள் ஏதாவது தப்பான வழிக்கு போவாங்க. ஆனால் குருவுடைய பார்வை பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த குழந்தைகளுடைய பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். கணவன் மனைவிக்குள்ளே உயிர்ந்து நல்லபடியாக நல்ல உறவு மேம்படும். அது மட்டும் இல்லாமல் இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் இது வந்து பிஸ்னஸும் நல்லபடியாக இதுவாகும். அதுக்கப்புறம் இது வந்து இன்னொரு விஷயம், இது 5-9 படிப்பு சம்மந்தப்பட்டது. அதனால் யாரையாவது படிக்கணும், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க படிக்கணும் அப்படின்னாக்க கண்டிப்பாக படிப்பு வெளிநாடு பொறுத்த படிக்கிறதுக்கு பொறுத்த வசதி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கல்யாணம் ஆதவர்களுக்கு கல்யாணம் கண்டிப்பாகும். ஓகே, இது மாதிரியான விஷயம் உங்களுக்கு இதில் 12 இதில் கேது வந்து 11 இடத்துல இருக்கிறதுனால திடீர்னு லாபம் கிடைக்கும். அப்புறம் இப்போ நம்ம வந்து கும்பம், கும்பத்தை லக்னமாக பார்த்தோன்னா லக்னாதிபதி வந்து உங்களுக்கு 12 போயிருக்கார், செகண்ட் லார்டு வந்து 12 போயிருக்கார், அட் த சேம் டைம் 11th லார்டு 12 வந்திருக்கார். ஸோ வந்து நீங்கள் இது ஃபாரின் லேண்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். அதே சமயத்தில் நீங்கள் பேச்சை வந்து மிக மிக பொறுத்து நல்ல எத்தனைக்கத்தனை நீங்கள் அழகாக பேசுகிறீங்களோ அத்தனைக்கத்தான் உங்களுக்கு காரியம் சக்ஸஸ் ஆகும். இது நாலாம் இடம் ராகு வந்திருக்கிறதுனால வீட்டு ரிலேட்டட் ஏதாவது பிரச்சனைகள் வந்தனாக்கா அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். ஜாஸ்தி நீங்கள் வந்து வீடு வாங்கி வீடு இன்டீரியக்ஷன் பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும். அது இந்த ஆறாம் இடத்த உங்களுடைய ஆறாம் இடத்த பார்க்கறதுனால கண்டிப்பாக வீடு ரிலேட்டட் ஏதாவது ஒன்று லோன் போட்டால் கூட அந்த லோன்லேயும் உங்களுக்கு சக்ஸஸ் நல்லபடியாக நடக்கும். அதே சமயத்தில் இவர் வந்து உங்களுடைய எட்டாம் இடத்த குரு பார்க்குறார். ஸோ அதனால் திடீர்னு இன்ஹெரிட்டன்ஸ்லாம் வரத்துக்கோ உங்களுக்கு ஒரு இது வந்து ஒரு பாசிட்டிவில் தான் நம்ம பார்க்கணும். டிரான்ஸ்மிஷன், இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தவர்களுடைய பைசாவை இது பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் மிகவும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து மீனம், கடைசியில்
மீனம், மீனத்தை லக்னமாக வச்சு பார்த்தேன்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல பாபகிரகங்கள் எல்லாம் இந்த மாதிரி நிழல் கிரகத்தில் இருக்கிறது மிகவும் நல்லது. ராகு நாலாம் இடத்துல இருக்கிறது மிக மிக தைரியமாக இருக்கிறது. வீர வித்யஸ்தானம் அந்த மாதிரி ராகுல இருக்கும்போது நிறையா உங்களுக்கு வந்து நல்லது தான் நடக்கும். அதே சமயத்தில் குருவோட பார்வை, குருவும் பதினொன்றாம் இடத்துக்கு அவர் லாபஸ்தானத்துக்கு போயிருக்கார். அதனால் அட் த சேம் டைம் ஃபோர்த் லாட் இது டென்த் லாட் லெவன்த்துக்கு வந்திருக்கேன். ஸோ அவரோட பார்வை இந்த இடத்துல பட்டதுனால சகோதரர்களும் முன்னு கூறுவாங்க, நீங்களும் முன்னு கூறுவீங்க. இது எப்போவுமே இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் சனியும் இந்த மாதிரி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நல்லது. அட் த சேம் டைம் ராகுவும் மூணாம் இடத்துல இருக்கிறது நல்லது. பதினொன்றாம் இடத்துல லக்னாதிபதி பதினொன்றில் வச்சிருக்கிறது லாபஸ்தானத்துக்கு தான் போயிருக்கு. நீச்சபங்க ராஜயோகமாக ஆயிருக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துல உங்களுடைய தைரியமாக நீங்கள் இப்போது இருக்கு, உங்கள் தொழில் விஷயத்தில் நல்லா சக்ஸஸ் ஆகும். இதுவும் நல்ல, ஆனால் சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும், பேசுகிறத கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் வந்து இதெல்லாம் கம்யூனிகேஷன். அட் த சேம் டைம் வயிறு, குரு வந்து வயிறு, அதனால தான் சாப்பாடு அதிகமாக அடிக்கும்னு சொல்கிறேன்னா. அதனால் நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து தைரியமாக எல்லா விஷயமும் செய்வீங்க. ரொம்ப நல்ல பீரியடு இது. மீனராசிக்கும் சரி மிகவும் நல்ல பீரியட் தான். மீனம் கடகம் இதுக்கெல்லாம் வந்து கன்னிக்கெல்லாம் வந்து நல்ல பீரியட் தான் இது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சனீஸ்வர பகவானும் குருவும் அஞ்சாம் இடத்த பக்கத்தினால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். ஏன்னா ரொமான்டிக் பிளேஸ் பார்க்குறாரு. அதனால் யார் கல்யாணம் ஆகலையோ அவங்களுக்கு கல்யாணமும் ஆகும். அதே சமயத்தில் அவர் ஏழாம் இடத்த பக்கத்தினால கண்டிப்பாக கல்யாண பாக்கியம் உண்டு. அட் த சேம் டைம் இந்த இடத்துல வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸுடைய தொழில் விருத்தி கண்டிப்பாக நடக்கும். ஓகே. அப்போ இந்த இடத்துல எட்டாம் இடத்த பக்கத்தினால உங்கள் பிஸ்னஸ்க்காக கடன் போட்டு அதுக்காக இன்கம் வரவும் வரலாம். ஓகே. இதுதான் குரு பெயர்ச்சி பலன். நான் உங்களுக்கு போர்டில் சொல்லி கொடுத்தது ரொம்ப விரிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இதை ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் கொடுங்க. வந்து முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொறுமையாக என்னோடய சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.